ஹாய், 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோவிலாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எவ்வளவோ நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். எர்த்குவேக்காக இருக்கட்டும், சைக்ளோனாக இருக்கட்டும், இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கும். பட் இன்றைக்குமே வந்து அந்த ஓல்டு ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அந்த காலத்தில் கலை யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் கூட, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த காலத்தில் என்னென்ன ஆல்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இதுக்கு ஆல்ட்ரா வந்து அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடைமுறைக்கு நம்ம அதை கொண்டு வந்தோம், இப்போ நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அதில் வர அட்வான்டேஜ் என்ன, அதில் வர டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து அந்த கல் கட்டடம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கல் கட்டடமாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து ஆல்ட்ரா மெட்டீரியல், ரெட் பிரிக், சிமெண்ட் பிரிக், இன்டர்லாக் பிரிக், போரத்தம் பிரிக், இந்த மாதிரியான ஆல்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. காலம், பீம், அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரே இப்போ தான் வந்து இன்ட்ரோ பண்ணோம். இதுக்கு முன்னால் எல்லாமே வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கல் கட்டடம் எப்படி வந்து அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க, எப்படி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு வீடோ இல்லை ஒரு கோவிலோ கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நியர்பை இருக்கிற பாறையை தான் மேஜராக சூஸ் பண்ணுவாங்க. அந்த பாறையை உடைச்சி அதை கல்லாக்கி அதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து சைட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மோத்தர் கலவைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு செம்மனை தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 7 to 10 நாள் வரைக்கும் அதை ஊற வைப்பாங்க. அதோட சுண்ணாம்பு ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரேஷியோ இருக்கு, 1:4 அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது ஒரு யூனிட் சுண்ணாம்பு சேர்க்குறாங்கன்னா 4 யூனிட் நாட்டு செம்மன் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து யூனிட்ல அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் இருந்திருக்கும், பட் ரேஷியோ வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி 1:4 அப்படின்ற ரேஷியோவில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு கடுக்காயும் கருப்பட்டியும் வந்து காய்ச்சுவாங்க, அதாவது ஹீட் பண்ணுவாங்க. அதை கம்ப்ளீட்டா மெல்ட் பண்ணி லிக்யூட் ஸ்டேட்டுக்கு அது வர்ற வரைக்கும் அதை ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த மோத்தர் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தட் தான், ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே அந்த மோத்தர் வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு அப்படின்னு சொல்லி இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற மோத்தர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குது. அந்த கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் 2 மெத்தட் இருக்கு, ஒன்று வந்து ரேண்டம் டைப், இன்னொன்று வந்து ட்ரெஸ்டு டைப். இந்த ரேண்டம் டைப் அப்படின்றது வந்து நம்ம எந்த பாறையிலேருந்து இந்த கல் எடுக்கிறோமோ அது என்ன ஷேப்பில் வருது, பாறையை உடச்சு தான் நம்ம கல் எடுப்போம், அப்படி உடைக்கும் போது கல் என்ன ஷேப்பில் வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ணுறது ரேண்டம் டைப். ட்ரெஸ்டு டைப்ன்றது அந்த கல்லை வந்து ஷேப் பண்ணுறது, நமக்கு என்ன சைஸ் தேவையோ என்ன ஷேப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்லை நம்ம செதுக்கிறது தான் ட்ரெஸ்டு டைப். பட் என்னதான் இருந்தாலும் இந்த கல் கட்டடம் மூலியமா நம்ம கட்டுற வீட்டோட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 feet to 1.5 feet வரைக்கும் இருக்கும். சரி, இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ கட்டுற பில்டிங்கோட லைஃப் டைம் கேட்டிங்கன்னா 50 வருஷம் 40 வருஷம் சொல்லலாம். பட் இந்த கல் கட்டடத்துக்கு நீங்க லைஃப் டைம் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளோ லைஃப் வந்து இதுக்கு இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வாட்டர் லீக்கேஜ். இப்ப வெளியில மழை பெய்யுது அப்படின்னா அந்த செவத்துல வந்து தண்ணி தெரியற மாதிரியான ப்ராப்ளம் வரவே வராது. ஏன் அப்படின்னா, இது வந்து வெளியில இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ள கொண்டு வராது. அதாவது டெம்பரேச்சரா இருக்கட்டும், வெளியில ஹீட்டா இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை உள்ள கொண்டு வராது, வெளியில இருக்கிற சவுண்ட் மொதற்கொண்டு உள்ள கொண்டு வராது. அப்படி இருக்கும்போது லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து இதுல வராது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ பிளாஸ்டரிங்கான செலவா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், நமக்கு வந்து தேவைப்படாது. அண்ட் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம ஆணி அடிக்க முடியாது. ஏன்னா கல்லு கட்டடம் அப்படிங்கும் போது ஆணி இறங்காது, ஸோ ஆணி அடிக்க முடியாது. அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பைப் லைனை நம்ம வால்குள்ள வைக்க முடியாது, அதாவது கன்சீல்டு பண்ண முடியாது. இப்ப நம்ம பாத்ரூம்லாம் பாத்தீங்கன்னா செவரை உடைச்சு அதுல வந்து பைப்பை உள்ள ஃபிட் பண்ணுவோம், அந்த மாதிரி இதுல நம்ம பண்ண முடியாது. அப்படியே மேலே எக்ஸ்போஸ்டா தான் வந்து தெரியும். ஸோ பைப் லைனா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் லைனா இருக்கட்டும், எல்லாமே வந்து வாழ்க்கு வெளியே தான் வந்து தெரியும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் முழுக்க முழுக்க கல்லுல கட்டுறதுனால வெயிட் அதிகமாகும், டெட் வெயிட் அதிகமாகும். ஸோ ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்ம போடணும், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடணும். அண்ட் இதுல வந்து G+1 கிரவுண்ட் ஃபுளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வரைக்கும் நம்ம எடுக்கலாம், அதுக்கு மேல வந்து இருக்க வேணான்றது நான் ப்ரிஃபர் பண்றேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அவ்வளவு ஈஸியா வந்து நீங்க ஆல்டர் பண்ண முடியாது. இப்ப எனக்கு இந்த ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா அதை ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் இல்ல நான் வந்து ரெண்டு ரூமையும் மிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி நடுவில் இருக்கிற வாழை அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த கல் கட்டடத்தில் இருக்கு. ஸோ இதான் வந்து இந்த கல் கட்டடத்தை பற்றின இன்ஃபர்மேஷன். இதெல்லாமே வந்து நம்ம பாட்டி தாத்தா வீடு எல்லாமே பார்த்துருப்போம், 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற வீட்டில் எல்லாமே இதை நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச கல் கட்டட பில்டிங் எதுவும் நீங்க பாத்துருங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்போ இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எனக்குமே இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தெரியாது. இது ஏன் கிட்ட ஏதாவது பர்சனலாக கேட்கணும்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் சோஷியல் மீடியா லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து கூட என்கிட்ட கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.